உங்கள் எல்லாத்துக்கும் செஸ் ஆனந்தத்தை தெரிஞ்சிருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்திலாம் பிறந்தார். இவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு 5 வயசு இருக்கும் போதே செஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு 18 வயசாக இருக்கும்போது இந்தியாவோட செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 5 முறை வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில் இவர் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட ஒரு சில செயலால் இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மன கஷ்டங்கள் எல்லாமே ஏற்பட்டுச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2010 அப்போ ஹைதராபாத் யூனிவர்சிட்டி இவருக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் பட்டம் தந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு செஸ் ஆனந்த் அவர்களுக்கு ஸ்பெயின் நாட்டோட குடியுரிமை இருக்குது அப்படின்னால டாக்டர் பட்டம் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செஸ் ஆனந்த் அவர்கள் நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் செஸ்ஸில் இந்தியாக்காக தான் விளையாடுறேன் அப்படின்னு நிறைய விளக்கை எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மீண்டும் நாங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த டாக்டர் பட்டமே வேணாம் அப்படின்னு செஸ் ஆனந்த் அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ அதனால இவர் நிறைய கஷ்டங்கள் எல்லாமே தாண்டுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. இது போன்ற வீடியோக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.